வணக்கம் வணக்கம். ஆத்மஞானம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. மாசி மகத்தன்று ஆறுகள் குளங்களில் நீராடினீங்கன்னா சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் இந்த நாளில் முருகனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். மாசி மகத்தன்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுறதுனால ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுபோல் அறியாமல் செய்த பாவங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். மாசி மகம் அன்றைக்கு புண்ணிய தலங்களை நீங்கள் தரிசனம் செய்யணும். புண்ணிய நதிகள் தீர்த்தங்களில் நீராடணும். பாவங்களை போக்கும் பிற தலங்களில் செய்த பாவம், அதாவது பிற தலங்களில் நீங்கள் என்ன பாவம் செஞ்சுருக்கீங்களோ அது காசியில் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. காசியில் செய்த பாவமும் கும்பகோணத்தில் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கும்பகோணத்தில் மகாமக தெப்பக்குளம் இருக்குது. மாசி மகம் அன்னைக்கு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. மாசி மகத்தில் அந்த நாளில் நீங்கள் மகாமகம் குளத்தில் நீராடி 9 பெண்களுக்கு தாம்பூலம் பழம் தட்சணை தேங்காய் குங்குமம் அந்த ப்ளவுஸ் பிட்டு ரவிக்கத்துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா சிறப்பான வந்து ஒரு பலனை கிடைக்கும். மக்களுடைய பாவங்களை வந்து விலக்கி கொள்ளக்கூடிய கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சரயு, வேதவதி, சிந்து, கோதாவரி, காவிரி, தபகி இந்த மாதிரி பிரம்மபுத்திரா, தாமிரபரணி, மகாநதி இந்த எல்லா நதிகளுமே கைலாயம் சென்று பரமேஸ்வரனை வந்து வணங்கி மக்களுடைய பாவங்களை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களிடம் வரக்கூடிய பாவத்தை எப்படி தொலைப்போம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு பரமசிவன், புண்ணிய நதிகளே மகாமகத்தன்று குழந்தையில் உள்ள மகாமக தீர்த்தத்தில் ஸ்தானம் செய்யுங்கள், ஒரு மாமாங்கம் வரை செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாமாங்கன்னா 12 வருஷம். மாசி மக நாளில் 12 நதிகளும் மக்கள் செய்த சுமைகளை வந்து பாவச்சுமைகளை வந்து அகற்றி புனிதம் பெற மகாமக குளத்தில் நீராடுவதாக ஐதீகம். மாசி மகத்தன்று இங்கே வந்து நீராடுபவர்களுக்கு அவர்களைச் சேர்ந்த குடும்பத்தாருக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து புராணங்கள் சொல்லுது. அதாவது அமிர்தம் விழுந்த மகாமக குளம். நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் வந்து சிம்மராசியில் இருக்கும் பொழுது வருவது தான் மகாமகம். அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து புனித நீராடுவாங்க. அன்று மகாமக குளத்தில் உலகில் வரக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் நீராட வருவதாக ஒரு ஐதீகம். அதனால் மகாமகம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு பிரணய காலத்தின் பொழுது பிரம்மா மிதக்க விட்ட அமிர்தம் தாங்கிய அந்த அமிர்தம் உள்ள அந்த குடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சிவபெருமான் வந்து ஒரு பானத்தால் அடித்து உடைத்து விட்டார். அமிர்தம் வந்து சிதறியது, உடைந்து போன இடம் சிதறி உருண்டு ஓடியது. அந்த குடம் நின்ற இடம்தான் கும்பகோணம். அதனால் அங்கே கும்பேஸ்வரர் கோயிலெலாம் இருக்கும், போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். சிதறிய அமிர்தம் ஒன்று சேர்ந்த இடமான அந்த மகாமக குளம் அமிர்த துளிகள் வந்து அந்த லிங்கமாக மாறிச்சு. அவர் தான் கும்பேஸ்வரர். அந்த மாசி மகம் நாளில் கும்பகோணம் மகாமகம் தெப்பக்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறுது. குறிப்பாக கும்பராசிக்காரங்க வந்து அங்கே போயிட்டு வர்றது மிக மிக நல்லது. அது மாதிரி இந்த வருண பகவானுடைய தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மாசி மகத்தில் தீர்த்தமாடல் வந்து சிறப்பானா பெற்றது ஒரு புராண வரலாறு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஒரு முறை வருண பகவானுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது. அவர் கட்டப்பட்டு கடலில் வந்து வீசப்பட்டிருந்தார். வருணன் வந்து செயல்படாததுனால உலகில் பிழையின்றி வறட்சியும் மழையும் கிடையாது, பஞ்சம் ஏற்பட்டது, அனைத்து உயிர்களும் துன்பம் அடைஞ்சது. தேவர்கள் வந்து சிவபெருமானிடம் சென்று வருண பகவானை வந்து விடுவிக்கும்படி வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அவர்கள் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை வந்து விடுவித்தார். அவர் விடுதலை பெற்ற நாள்தான் அந்த மாசி மக திருநாளாகும். அப்போது வருணன் என்ன வரம் பெற்றார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விடுதலை பெற்ற வருண பகவான் மனம் மகிழ்ந்து சிவபெருமானிடம் வரம் கேட்டார். தான் பிரம்மகதி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடல் நீரில் இருந்தபடியே சிவனை வணங்கியதால் தோஷம் நீங்கியதை போன்று மாசி மகத்தன்று இறைவனை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அவர்களுடைய பாவ வினைகளை வந்து பிறவி பிணிகள் வந்து துன்பங்களை எல்லாம் நீங்கணும்,
அருள் உயர்வு பெறணும் அருள் பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டார். சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வந்து கொடுத்தார். இதன் காரணமே மாசிமகம் அன்னைக்கு புனித நீரிடல் காரணமாக புனித நீரிடல் வந்து காலங்காலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்பொழுது கருட பகவான் ஒன்றும் வட்டமிடும், அது நீங்கள் போனால் பார்த்தா தெரியும். மகாமகம் குளத்துக்கு மேலே கருட பகவான் தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அன்னைக்கு பிரசித்தி பெற்ற புண்ணியத்தலங்களில் உள்ள ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராடணும். ராமேஸ்வரம், தஞ்சாவூர் மாவட்டம், திருவையாறு, கும்பகோணம், நாகம் மாவட்டம், வேதாரண்யம், இது மாதிரி எல்லா இடங்களையும் நீங்கள் நீராடி தர்ப்பணம் செய்யணும். பிதிர்கடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது தரும். புனித நீராடுவதற்கு முன்பு நீங்கள் வடக்கு இல்லைன்னா கிழக்கு நோக்கி மூணு முறை சிறிதளவு தீர்த்தத்தை உள்ளங்களை எடுத்து சிறிதளவு தெளிச்சிக்கணும் தலையில். மாசிமகம் தினத்தில் புனித நீராடுபவர்களுக்கு சிவபெருமான் வந்து சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு ரெண்டு பேருமே உரிய பலனை வழங்குவார்கள். ஒரு முறை மூழ்கி எழுந்தால் பாவங்கள் எல்லாமே விலகும். ரெண்டாம் முறை மூழ்கினா சொர்க்க பேர் கிடைக்கும். மூணாம் பேர் முழுகினா நீங்கள் வந்து அந்த புண்ணியத்திற்கு ஈடே கிடையாது, வைகுண்டத்திலேயும் இடம் கிடைக்கும். மாசிமகம் தோஷம் வந்து தடைகளை நீக்கும் புனித நாள். தோஷம் உள்ளவங்க மாசிமகத்தை நீக்கி நீராடுங்க. அதாவது புண்ணியத்தலங்களில் ஆறுகள், நீர்நிலைகள் நீராட முடியாதவங்க சிவசிந்தனையுடன் மாசிமகத்தினுடைய புராணம் படித்தா கூட போதும். சார், எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, பரவாயில்ல, மாசிமக புராணம் இருக்குது, அதை படிங்க, சிவனை நினைங்க. மாசிமகத்தின்று அதிகாலை நீராடிவிட்டு துளசியால் மகாவிஷ்ணு வந்து வழிபட்டால் வைகுண்டத்திலையும் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி இந்த முருகனுடைய மந்திர உபதேசம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப முக்கியமானது, மகத்துவம் வாய்ந்தது. சிவபெருமானுக்கு முருகன் வந்து மந்திர உபதேசம் செய்த நாள் மாசிமகம். அதாவது கடலுக்கடையிலிருந்து பூமியை பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்தார். இந்த மாசிமகத்தை அன்னைக்கு தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. சிவபெருமான் வந்து திரையாடல்கள் பல புரிந்ததும் இந்த மாசிமகத்தில் தான். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் சிவனுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த மாசி மாதம். மகாசிவராத்திரியும் இந்த மாதத்தில் தான் வருது. இந்த மகாசி மகத்தன்று நீங்கள் வந்து புனித நீராடி பித்ரு திருப்பணம் செய்கிறதுனால முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். தம்பதியர் வந்து ஒற்றுமை வந்து அதிகரிக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஆண் குழந்தை வேண்டுபவர்கள், குறிப்பாக ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் வேண்டக்கூடிய தம்பதியர்கள் அந்த மாசி மகத்தில் நீராடி விரதம் இருந்து மிருகப்பெருமானை வணங்கிக்கிட்டால் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ எனவே இந்த வரப்போகிற இந்த ஆண்டினுடைய மாசி மகத்தில் நீராடி அன்பர்கள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.